நரகம் என்பது என்ன என்பதை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். திருநாவுக்கரசை கட்டியா சொல்லியிருப்பார். அப்போ அவன் வாழ்வதற்கு, அவனோட ஆரவாரம் செய்வதற்கும் அராஜகம் செய்வதற்கு நீ துணை இருந்தாலவா, உனக்கு நரகண்டானா? இதை நான் சொல்லலை, திருமலை தேவர் சொல்றார். மண்மலை அத்தனை மாதனுமையினும், மண்மலை அத்தனை மாதனுமையினும், மலை மண் இது உலகமே பொன்னாக்கி கொடுத்தாலும் சரி, மண்மலை அத்தனை மாதனுமையினும் அண்ணல் இவன் என்று அஞ்சலி அத்தனாய் எண்ணி இறைஞ்சாதார் கீந்த இருவரும் நண்ணுவர் வேளா நரகக்குடியன் போடுறான். ரெண்டு பேரும் நரகத்து போடணும். எனக்கு நரகமா, உனக்கு நரகம், பாட்டனுக்கு நரகம். அவன் வாங்கினவனுக்கு நரகம், கொடுத்தவனுக்கு நரகம். அவன் ஆரவாரம் செய்வதற்கு வீண் வந்தா, வீண் ஆரவாரம் செய்வதற்கு காரணமாக இருந்தவன் நீ, உனக்கு நரகம் போகிறான். அண்ணல் இவன் என்று அஞ்சலி அத்தனாய் இவன் தான் தலைவன். திருஞான சம்பந்தனும் திருமூலத் தேவனும் காளாங்கிநாதனும் போக மகரிஷியும் ராமலிங்க சுவாமியும் இவர்கள்தான் ஞானிகள் என்று அறிந்து திருவடியை பற்றாதவனுக்கு பொருள் கொடுத்தவன் நரகத்துக்கு போவான் என்பது நான் சொல்லவில்லை, திருமூல தேவன் சொல்றார். மண்மலை எத்தனை மாதனமையினும் அண்ணல் இவன் என்று அஞ்சலி எத்தனாய் எண்ணி இறஞ்சாதார் கீந்த இருவரும் நன்னுவர் ஏழா நரகக்குடியன் நரகத்துக்கு போவான். இப்போ இந்த இந்த இப்போ பேசுகின்ற கருத்துக்கள் துறவு மேற்கொண்ட மக்களுக்கும் ஒரு அறிவுரையாகும். துறவு மேற்கொண்டோம், காவி கட்டுவதற்கு முன்னே சிந்திக்கணும். மனசெமையப்பட்டதா, நமக்கு உணவுக்கு உத்தரவாதம் இருக்கா? உணவுக்கு உத்தரவாதம் இருக்கா? உடைக்கு உத்தரவாதம் இருக்கா? மற்றவன் பொய் சொல்லாத சூழ்நிலை வருமா என்று தெரிந்து நீ காவி கட்டு. ஜென்மத்தை கிடைத்திருப்பது நியாயம்தான், பக்திவான்கள் பேச்சில்லை. காவி கட்டினால் மட்டும் இந்த பண்பு இருக்க வேண்டும். இல்லை என்றால் மந்திரம் யாகம் போச்சு வந்துச்சு சொல்லி அருள்வாக்கிறவன் போட்டு புழுகிட்டு இருப்பான், தவறான பாதை காட்டுவான். நம்ம சொல்லுவோமா என்ன காரணம்? இதனால் எந்த பயனும் இல்லை. இது பக்தி, அது ஏதோ பக்தி, அது தள்ளு, அதை பற்றி என்ன பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது அவர்கள் நிலை. இந்த துறையில் வருகின்ற மக்களுக்கு என்ன சொல்லணும்? பிடி எத்தனை திரும்ப வந்தாலும் சரி, எத்தனை இடையூறு வந்த போதும் சரி, என்ன நோய் இருந்தாலும் சரி, அகத்தீசா நந்தீசா திருமா தேவா கரூர் தேவா நீங்கள்லாம் பெரியவங்களுக்கு பூஜை செய், நீ செய்ய பூஜை செய்து ஆசி பெற்றிருக்க. ஏ இல்லறத்தார்களே, நீங்களும் ஜென்மத்தை கடத்தி விட்டுருமா, இல்லை பொல்லாத வரும் என்று விடுபட வேண்டுமா, நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? இப்படி அவர்களை பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. கேட்க வேண்டும் இல்லறத்தான், நான் பிறை வஞ்சித்து பொருள் எட்டி என் பிள்ளைகளை நான் காப்பாற்றக்கூடாது. நான் பொய் சொல்லி அது மூலமாக என் பொருளாதாரத்தை சேர்த்து நானோ என் மனைவியோ மக்களை சாப்பிடக்கூடாது, வேண்டவே வேண்டாம். அப்படிப்பட்ட கொடுமையான செயல் செய்து நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. என்னையும் மனைவி பிள்ளைகளை கொன்றுவிடு, ஏற்றுக்கொள்கிறேன். மகனே பயப்படாது, உன்னை நான் விட உன்னை காப்பா உன்னை விட மாட்டேன், என் நம்பிவிட்டாய். கேட்கின்றாய் அல்லவா, நான் பொய் சொல்லி பொருளை பெற்று பொருள் பெற்று என் மனைவி நானும் பிள்ளைகளும் வாழ வேண்டிய அவசியம் இல்லையா? பொய் சொல்லாமல் விவசாயம் செய்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, வியாபாரம் செய்தாலும் சரி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.